ஆளுக வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும், சிவத்தை தனக்குள்ளாக காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு வணக்கம். அன்பான சகோதரர்களே, சிவன் அடியார்களே, சிவனின் அடியை தனக்குள்ளாக காத்து கொண்டிருப்பவர்களே, இன்னைக்கு 7வது நாள் கிட்ட வந்துட்டோம். 7வது நாள் பிரம்மச்சரிய பயணத்துல கிட்டத்தட்ட 1 வாரம் கடந்த நிலையை வந்தாச்சு. இன்னும் அப்படிதான், இன்னும் 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், நம்ம டக் டக் டக்கு நாட்கள் ஆரம்பிச்சதே தெரியல, 7 நாள் வந்தாச்சு. தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா கடந்து வரணும் சகோதரர்களே. நிறைய கேள்வி பதில் இமெயிலேயாகட்டும், கீழே கமெண்ட்ஸ்லேயாகட்டும், பல சகோதரர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அனைத்தையுமே நான் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்துல டேஸ் கவுண்டிங் நீங்க கீழே போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய டேஸ் கவுண்டிங் எல்லாமே நம்முடைய வீடியோவின் இறுதியில் ஸ்க்ரோலிங்ல வரும். அதோடு இன்றும் ஒரு சிறப்பான ஒரு புதிய கதையை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோவோட இறுதியில. அதற்கு முன்பாக நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கேள்வி பதில்கள் இருக்கு, வேக வேக வேகமா பாத்துட்டு வந்துடலாம். இந்த அடியனிடம் இருக்கும் சிற்றறிவுக்கு என்னென்ன பதில் வருதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லதோ கெட்டதோ நீங்கள் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்டிருக்காரு, வணக்கம் ஐயா, என்னுடைய வயது 27. ஐ கம்ப்ளீட்டட் மை எஜுகேஷன் அட் 21 இயர்ஸ். பட் ஸ்டில் நவ் ஐ டோன்ட் ஹேவ் ஜாப் பிகாஸ் ஐ வாஸ் அடிக்டட் ஃபார் பான் அண்ட் மாஸ்டர்பேஷன். ஆஸ் யூ செட், இஃப் வி லூஸ் அவர் விந்து சக்தி, வி ஆர் டூயிங் எ சின். ஆஸ்ட்ராலஜர் ஆல்சோ டோல்ட் தட் ஐ ஹேவ் பிரம்மஹத்தி தோஷம். டியூ டு திஸ் All my efforts becoming a failure. I am totally shocked. So I left this addiction completely and I want to spend my rest of my life as a brahmachari. Ayya, now I am very confused to choose whether to go to job or shall I spend my rest of my life doing davam. I am the only son of my family. I don't know which path to choose. Kindly give me a suggestion in the video. Yeah, please. Valga valamudan. Anbana sagodare, neenga தவமே செய்து கொண்டிருக்கலாம். எப்போது என்றால் தற்சமயத்தில் உங்களுக்கான கடமைகள் எது எது இருக்கிறதோ அதையே தவமாக செய்து கொண்டிருக்கலாம். புரியுதுங்களா? ஆற்றல் விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லுவது. புரிஞ்சுக்கோங்க, பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு நீங்க எதனாச்சும் வேலை செய்யணுமான்னு கேட்குறேன். நீங்க ஒழுக்கமா இருந்தா போதும், ஒழுக்காம இருந்தா போதும், சரிங்களா? உங்கள் ஆற்றலை நீங்கள் ஓமாக மாற்றணும். ஒழுக்கி கீழே விடாம ஒழுக்க ஓமா மாத்தி மேல கொண்டு வரணும். அதுக்கு தான் விந்துஜெயம் பயிற்சி. அதற்காக நான் உங்களிடம் எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? காலையில் 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிஷம். மீதி இருக்கும் நேரங்களில் 1 மணி நேரம், 2 மணி நேரம் தவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இல்ல சில மணி நேரம், பல மணி நேரமே நீங்க தவமே பண்ணாலுமே, சில நாட்கள் தவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இந்த உலகம் உங்களுக்கு உணவு கொடுக்குது, இந்த உலகம் உங்களுக்கு நீர் கொடுக்குது, இந்த உலகம் உங்களுக்கு தாய் தந்தையை கொடுத்திருக்கு, இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கடமை உங்களுக்கு இருந்தா அதையும் தவமாக செய்யலாமே, தவமாக செய்யலாமே. கிருஷ்ணர் வந்து மகாபாரத யுத்தத்துல மிகப்பெரிய சொந்த பந்தங்கள் எல்லாம் முன்னாள் நிக்கிறாங்க, எல்லாரையும் அழிச்சுதான் ஆகணும். அந்த சூழ்நிலை வந்தாச்சு, பிரச்சனை முத்தி போய் தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் முன்னாடி சண்டைக்கு, இந்த பக்கம் அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கிறாங்க. யாரு மேல யார் அம்பு விட்டாலும் இறக்குறது அவங்கவுங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. கிருஷ்ணர் சொல்றாரு, இப்படி இத்தனை சொந்த பந்தத்தை கொண்டு நான் ஜெயிச்சு என்ன கிருஷ்ணா பண்ண போறேன், என்னை விட்டுரு கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட சொல்லும் போது, பார்த்தா இதை உருவாக்கி கொண்டுட்டு வந்து சேர்த்துனதே நீங்க தான். உன்னுடைய கடமையை நீ செய், நீ கொள்வதும் உன்னால் கொல்லப்படுவதும் கொள்ள வைப்பதும் உனக்குள் இருந்து செயல்படுவதும் செயல்படுத்துவதும் செயலால் ஆன விளைவுகளும் அந்த விளைவுகள் இருந்து வெளிப்படும் புது விளைவுகளும் எல்லாவற்றுமே எனக்குள் அடக்கம், எல்லாமே நான் தான் அப்படிங்கிறத உணர்ந்து உனக்கு உனக்கு கொடுத்த கடமையை நீ செய், அவ்வளவுதான். அப்போ நீங்க உங்க கடமையை நீங்க செய்யுங்க, எந்த தடையும் கிடையாது. ஆனா அந்த விஷயத்துல ஆசையோ பற்றோ வச்சுக்கோணுங்கிறது இல்லை, ஏன்னா அதுல போலின்னு தெரியும். அதுல அது வெளியுலக விஷயங்கள் நம்முடைய இன்ப துன்பத்தை தீர்மானிக்கும் லெவலில் இருக்கக்கூடாது. அதுக்குதான் இன்னைக்கு இறுதியில் ஒரு கதை நம்ம சொல்ல போறோம், தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்கள் கடமையை நீங்க செய்யும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த கடமைகள் முடிந்த பிறகு இறைவனே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் வாழ்வை தவமாக்கி விடுவார். தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். நீங்க அவசரமே பட வேண்டியதில்லை. பிரம்மசரீரத்துல நாட்கள் செல்ல பல சகோதரர்கள் சொல்லுவாங்க, எங்கிட்ட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க எனக்கு அப்படி, அது தானா நடக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் தூய்மையடைய அழுக்குகள் விலகி தானாவே போகும். நீங்க ஒன்னும் அதுக்கு எஃபோர்ட் போட வேண்டியது இல்லை. சூரியன் ஏதாச்சும் எஃபோர்ட் போட்டுட்டா உதிக்குது,
சந்திரன் ஏதாச்சும் ஒரு ஒரு கஷ்டப்பட்டு அது ஜாலியா சுத்திட்டு இருக்குது, அது தன்னுடைய சுயத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அது போல நீங்க உங்க சுயத்துல ஏங்கிட்டு இருங்க, தவத்தில் இருங்க, பிரம்மச்சரியத்தில் இருங்க. தவத்துல முடிஞ்ச அளவுக்கு தவம் பண்ணி கொண்டு இருக்கலாம், பிரம்மச்சரியத்தில் இருக்கலாம், உங்களுக்காக வரும் கடமைகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம், செய்ய வேண்டாம்னு நான் சொல்லல, சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, பிரம்மச்சரியத்துல முதல்ல நிலைச்சுவாங்க. உங்களுக்கான சூழலையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் உங்கள் தகுதி உயர உயர உங்களுக்கான சூழலும் வாய்ப்புகளும் மாறி 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 இறைவனே கொடுத்துட்டு வருவார். அப்ப அதை நீங்க வந்து எந்த ஆசையும் பற்றும் வைக்காம அதுல அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னும் கேள்விங்க, காமம் சுயத்தை இழக்க செய்துவிடும், தான் யார் என்பதே தெரியாமல் மயக்கத்தில் இருக்க செய்துவிடும். மகால் சென்று, அதாவது மகால் சத்ரு, மகா சத்ரு, கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தான். இஃப் எ மேன் வில் ரிலீஸ் ஹிஸ் ஸ்பெர்ம், ஹீ ஷெல் லாஸ் ஹிஸ் வெர்ஜினிட்டி. கற்பை இழந்து விடுகின்றான். ஸோ சிவத்துடன் இருந்தால், அதாவது ஸ்பெர்ம்ஸ் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, உயிரை நமக்குள்ள காத்து கொண்டு இருந்தால், இஃப் ஹி லாசஸ் ஹிஸ் விட்டல் ஃப்ளூயட் ஹி ஷெல் டெட் தட் ஆன் தி சேம் டைம். ஹி இஸ் நடைபிணம் பிகாஸ் ஆஃப் திஸ் அடிக்ஷன்ஸ் ருயின்ஸ் லாட் ஆஃப் அவர் பிரெயின் புருட்டலி. ஸோ மை அட்வைஸ் டு யங்ஸ்டர்ஸ், கீப் டேர்ன் அவே ஃப்ரம் டிரெக்ஷன் எகெயின்ஸ்ட் லஸ்ட். யூ ஷெல் வின் திஸ் என்டையர் வேர்ல்ட், ஷெல் ஆல் தி ட்ரூ திங்ஸ் கம் டு யூ. விந்தை விட்டார்கள் எனில் நீங்கள் எல்லா பின்னடையும் போக வேண்டி வரும். சாய்ஸஸ் யுவர்ஸ். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, பல சகோதரர்கள் நம்முடைய கீழே கமெண்ட்ஸ்ல இமெயில்ல சகோதரர்களுக்கு அட்வைசஸ் சொல்ல வேணும்ட்டு நிறைய தன்னார்வமாக எழுதி அனுப்புறாங்க. அனைவருக்கும் நன்றி. சகோதரர் சொல்றது அதுதான், பேசிக் இதுதான். ஆண்கள் வெரி வெரி எசென்சியல் பிரம்மச்சரியத்தில் ஒரு 12 வருடம் ஆயினும் உங்கள் வாழ்நாளில் நிலைக்கணும், அப்பதான் நீங்க ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த 12 வருடம் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. உடலும் வளர்ச்சி அடையும், மனமும் வளர்ச்சி அடையும், அந்த வளர்ச்சியை கொண்டு சமுதாயத்துக்கு சேவை செய்ய முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதாவது ஒரு 13-25 வயசுக்குள்ள டபுள் தி பெனிஃபிட், டபுள் தமாக்காங்க, டபுள் பெனிஃபிட், டபுள் இன்ஜின். அது தாண்டிருச்சு அப்படின்னா, ஒரு 12 வருடம் நீங்கள் நிலைச்சிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஆயுளே 100 நாள் கடக்கும். சிலர் குடும்ப பிரச்சனையினால கடக்காம இருப்பாங்க, திருமணம் ஆகாம 12 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வலிமையா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்படியே இருந்தாங்கன்னா, கெமிக்கல் உணவுகளையோ இல்ல வெளி உலக பொருட்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருந்தாங்கன்னா 100 வருடத்தை கடந்து வாழ்ந்துருவாங்க. உண்மை இதுதான். கற்போடு ஆண்கள் இருந்தால், தன்னை அடக்கி தனக்குள்ளாக ஆற்றலை நிலைநிறுத்தி கொண்டு இருந்தா மட்டும்தான் அந்த ஆண்மகனுக்கு ஆயுள் அதிகரிக்கும். இந்த தற்காலத்துல பாருங்களேன், ஆண்களின் ஆயுள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. பெண்களை விட ஆண்கள் குறைந்த காலம்தான் வாழ்றாங்க. இதுவே நல்ல ஒரு ஒரு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்மீகத்துல ஒழுக்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்த குரு வேதாத்ரி மகரிஷி எல்லாம் 2 மனைவிகள், 2 மனைவிகளும் போனதுக்கு அப்புறம் தான் அவர் 90 வயசுக்கு மேலதான் அவர் காலமே ஆனார். அதே மாதிரிதான் பலருமே, யார் எந்த ஆண் உண்மையிலேயே ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவங்க வந்து இயல்பாகவே வாழ்நாள் அதிகமா இருக்கும், அவங்க வாழ்க்கை துணை முன்னாடியே போற சூழல் தான் இருக்கும். மற்றவர்கள் பாருங்க, ஒரு பெண்கள் ஒரு 60-70 வருஷம் வாழ்றாங்கன்னா ஆண்கள் 40-50 வயசுல போயிடுவாங்க. ஆனா அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள போடாத ஆட்டம், இன்பத்து பின்னாடி அப்படி வெறி கொண்டு ஓடும் ஆட்டம் போயிட்டு இருக்காங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்ட்டு எல்லாம் உள்ள இறைவனிடம் இருந்து வரும்போது இந்த கர்ம வினைகளால் சூழப்பட்டு இந்த ஆண்டி நந்தவனத்தில் இருக்கிற இந்த ஆண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, இந்த உடலை கொண்டுட்டு வந்திருக்கிற 4-6 மாசமா குயவனை வேண்டி, குயவன்னா யாரு, அன்னைன்னு வச்சுக்கலாம் வைங்களேன், 4+6 10 மாசம் வயிற்றுக்குள்ள இறை தவமா தவம் இருந்து உடம்ப பெற்றுட்டு வெளியில வந்து இந்த உடம்ப இன்பத்து பின்னாடி அலைக்கழிச்சு அது பார்த்தா இன்பம், இது பார்த்தா இன்பம், இது போர் அடிக்குது, இது வேண்டவே வேண்டாம், இது இன்பம், இது ஹாப்பினஸ் அப்படின்ட்டு இன்பத்து பின்னாடி ஓடி 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 தன்னைத்தானே பலவீனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஆழமா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். கற்பு ஒழுக்கம் என்பது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆண்களின் ஆயுளோடு நேரடி தொடர்புடையதுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க வளமுடன். அடுத்தது, விந்து சக்தி டெய்லி கண்டெய்ன் பண்ணும் போது கோயில் குளம் போய் சாமி கும்பிட வேண்டுமா? நாம் சிவத்தை காக்கும் போது கோவில் செல்ல வேண்டுமா? பிரார்த்தனை செய்ய வேண்டுமா? மை க்வெஸ்சன் இஸ், சிவமே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எனும் போது தனி பிரார்த்தனை தேவையில்லை? கண்டிப்பாக
இதுல பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பிரம்மச்சரியத்தில் நீங்கள் 48 நாட்கள் எல்லாம் கடந்து வரும்போது எந்த கோள்களின் வைப்ரேஷனும் உங்களை பாதிக்காது. இந்த ஏழரை சனி நடக்குது, அது நடக்குது, எதுவுமே உங்களை பாதிக்காது. எல்லாம் உள்ள இறைவனே உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கும்போது. ஆனா இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க, நான் ஒரு 10 நாள் கூட பிரம்மச்சரியம் கடக்க மாட்டேன், ஆனா கோயிலுக்கும் போக மாட்டேன்னு திமிரு பேசிட்டு இருந்து பயன் இல்லை. கோயில்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. நம்ம வந்து மொபைல் போன்ல கண்ட விஷயங்களை பார்ப்போம், அபாச விஷயங்களை பார்ப்போம், வெளியில என்னென்னத்தையோ பார்ப்போம், சிற்றின்பங்கள், நசைவும் சாப்பிடு. இந்த உடலே கோயில் தான், உடலே கோயிலுங்கிறது புரியாம இந்த உடலே கோயிலாக இருக்க வேண்டிய இந்த உடல் கண்ணு முன்னால ஆபாச விஷயங்களை காட்டி சீரழிச்சு கொண்டு, அப்புறம் நான் வந்து கோயிலுக்கு கோயில் அங்க கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, அதுக்கு போகணுங்கிற போக வேண்டாம்னு யாரும் சொல்லலை. ஆனா நீங்க உங்களை உணர்ந்தவரா இருக்கீங்களா? நீங்களே சிவமா இருக்கீங்க, சிவத்தை காத்து கொண்டிருக்கிறீர்கள். அது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா, ஒரு 48 நாளாச்சும் பிரம்மச்சரியம் கடந்து ஒழுக்கத்தில் நிலைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்த மனிதரா இருந்தா நீங்களே கோயில் தான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். நமக்குள்ள இருக்கிற உயிரே சிவலிங்கமாக தான் நம்ம காத்துட்டு இருக்கோம் பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல, கரெக்டா? அப்படி இருக்கும்போது நாமே சிவமாக அப்படியே வாழ ஆரம்பிச்சிருவோம், அது வேற. ஆனா பிரம்மச்சரிய பயணத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கடக்க முடியாம தவிக்கும் போது கோயில்கள் அதற்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்து நம்மை காக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப நீங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டியது இல்லை. நமக்கு உதவுவதற்காக நாம் வெளியில பாக்குற விஷயம் தவறான விஷயங்களா இருக்கு, அதை அதுல இருந்து திசை திருப்புவதற்காக நல்ல விஷயங்களா சில விஷயங்கள் உருவாகி இருக்குதுன்னா அதுதான் கோயில், சர்ச், மசூதி, எதேதோ நம் முன்னோர்களால் வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை உருவாக்கி மனிதனை மனதை தூய்மைப்படுத்தி ஒழுக்கத்தில் நிலைக்கு வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். சரிங்களா? அது தேவையில்லாம ஆயிரும். ஏணியில ஏறி மேல போயிட்டீங்கன்னா, போன வேலையை தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்களோ, ஏணியை தூக்கிட்டு மேல போய் தூக்கிட்டு தலையில வச்சுட்டு நடக்க மாட்டீங்க. அது மாதிரிதான் இந்த வெளி உலகத்துல நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே, சித்தே நான் போட்டிருக்க இந்த வீடியோ கூட அப்படிதான், உங்களுக்கு ஏணியை போலதான் உதவும். அதுக்கப்புறம் நீங்க முன்னேறி நல்லா இருந்தா எனக்கு நல்ல சந்தோஷம் தான், ஆச்சுங்களா? அவ்வளவுதான். ஏணியுடைய கடமையை தான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம், கோயில்களும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கு. அதனால நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம குறிப்பிட்ட ஸ்டேஜ் போயிட்டோம்னா நமக்கு அந்த ஏணியின் தேவைகள் இல்லாத ஸ்டேஜ் வந்துடும். தானே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே, அந்த மாதிரி மாறிடும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஆனா ரீசென்ட்லி ஐ வாட்ச்டு யுவர் வீடியோஸ் இன் யூடியூப், யூ மென்ஷன்ட் தட் செலிபசி இஸ் மோர் தென் லைஃப். மை க்வெஸ்சன் இஸ், யூ ஆர் ப்ரொமோட்டிங் திஸ் செலிபசி பிகாஸ் யூ ஆர் பிஹைண்ட் சம் அஜெண்டா ஆர் கெட்டிங் ஃபண்டட் ஃப்ரம் சம் இன்ஸ்டிடியூஷன். யூ நோ வாட் ஹேப்பன் டு 90s கிட்ஸ், not getting girls because of this. 90s kids pushed self satisfaction. Please don't post comedy celibacy videos in YouTube. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி சில சகோதரர்கள் தவறாக, சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நம்மள வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இயக்கிட்டு இருக்குது, அவங்க மூலமா நமக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்துட்டு இருக்கு, அவங்க மூலமா நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால இப்ப நம்ம செலிபஸை ஃபாலோ பண்றதுனால நிறைய இளைஞர்களுக்கு பெண் கிடைக்காம இருக்கு, அதனால நீங்க யூடியூப்ல வந்து இந்த மாதிரி காமெடி வீடியோஸ் போடாதீங்க அப்படிங்கிறார். இது வந்து பாருங்களேன், நல்லா கவனிங்களேன், நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடா தான் நம்ம வீடியோ ஆரம்பத்துல இருந்து நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். நீங்க ஒரு கொரோனா டைம்ல உட்காந்து நம்ம பேசியிருப்போம், பேச ஆரம்பிச்சிருப்போம், பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைக்க வேண்டும்னு தான் சித்தர்கள் 4 பாடலுக்கு 1 பாடல் சொல்லியிருக்காங்க. 4 பாட்டு எடுத்துட்டீங்கன்னா அதுல 1 பாட்டு வரும். இந்த போலி மயக்கங்களையே ஒழிச்சுட்டு சிவத்திலையும் தவத்திலையும் நிலைக்கிறதா உண்மையான வாழ்க்கைன்னு எல்லா சித்தர்களும் சொல்லியிருப்பாங்க. அது நம்ம வந்து என்ன உண்மையோ அதை பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல பணம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணணும்னா என்ன எத்தனையோ பள்ளி கல்லூரிகள்ல கூப்பிட்டுருப்பாங்க, என்ன எத்தனையோ பிஹைண்ட் வுட் அது இதுன்னு எத்தனையோ உட்டுகள்ல கூப்பிட்டு என்னை பேச வச்சிருப்பாங்க, என்ன எத்தனையோ பேர் கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணி பிரம்மச்சரியம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் அடிப்படை பேஸ் பிரின்சிபல், ஆச்சுங்களா? ஒரு இன்ஸ்டிடியூஷன் நமக்கு துணையாக நின்றிருந்தால், என்ன எவ்வளவோ ஒரு மந்திரிகள் கூட தொடர்பு கொண்டிருக்காங்க ஆரம்ப கட்டத்துல, ஆனா யாருமே தன்னுடைய சுய நலத்துல மட்டும்தான் தொடர்பு கொண்டாங்களே ஒழிய சமுதாயத்திற்கு பெரிய அளவுல எடுத்துட்டு போகணுங்கிற சப்போர்ட்டுக்காக வரல, அவங்கனால ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு யாருமே தொடர்பு கொள்ள. ஆனா உண்மையிலேயே யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அதிகமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, டெய்லி மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற 1000, 2000, 3000 மிச்சமாயிட்டு இருக்கிற சகோதரர்கள், பள்ளி கல்லூரியில் இருக்கிற சகோதரர்கள் 1000, 500 இப்படிதான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்களே ஒழிய, நம்முடைய வகுப்புகளில் பிரம்மச்சரிய வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்காங்களே ஒழிய, அந்த அளவுல வர்ற அது சிவமாகவே தான் சப்போர்ட் நடந்துட்டு இருக்குது வழியே. எந்த இன்ஸ்டிடியூஷனும் நமக்கு பரவாயில்ல இல்லை, அப்படி வரணுங்கிற தேவை நமக்கும் இல்லை, அது தேவையும் இல்லை, ஆச்சுங்களா? நம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரிதான்,
நம்முடைய வகுப்புகளில் கலந்து கொண்டதன் மூலமாக வந்த அதிகப்படியான தொகைகளை எல்லாத்தையுமே நான் அப்படியே சிவன் கோயில் கட்டுறதுக்கு தான் கொடுத்துட்டு, அதுக்குமே வந்து பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய சகோதரர்கள் வந்துதான் கட்டுமான பணிகளே நடந்துச்சு. நாம் ஒரு கருவியாக மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இறைவன் தான் நடத்துறாரு, அவருடைய பாதையில போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா, இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உறுதியோடு வர வேண்டும். இது உங்களுக்கு நல்லது அப்படிங்கறத நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்க கண்டிப்பா மேம்பட்டு வருவீங்க. உலகம் அப்படிதான் இருக்கு, சமுதாயம் வெளிப்படும் விஷயங்கள் எல்லாமே மனுஷனை டைல்யூட் பண்ணி நம்மளை பலவீனமாக்குறதுக்காகவே தான் வந்துட்டு இருக்கு. உலகம் கலிகாலத்துல அப்படிதான் இருக்கும். அதுல 10/11 நம்மளதே பார்க்கும்போது நீங்க அப்படி நினைக்கிற தவறில்லை, உஷாரா இருக்க வேண்டியது நல்லதான். ஆனா நீங்க உங்களை பாத்துக்கோங்க, ஒரு 48 நாள், 90 நாள், 144 நாள் இந்த சேலஞ்சை கடந்துதான் பாருங்களேன். ஒரு 144 நாள் ஒழுக்கத்தில் நினைச்சு பாருங்களேன், அப்புறமேல ஒரு டிசைட் பண்ணுங்க, ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் பண்ணுங்க. ஆச்சுங்களா, ஒரு 150 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டு அப்புறம் இவர் யாரு, இவர் என்ன இப்படி பேசுறாரு, இவர் அப்படி இப்படி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆண்டவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இதை பார்க்க வைக்கிறான், இருந்துதான் பாருங்களேன் ஒரு 150 நாள். அப்புறமேல் உங்க வாழ்க்கை மாறுறதை நீங்களே பாப்பீங்களே, உங்களுடைய ஆற்றல் என்னன்னு நீங்களா தெரிஞ்சுக்குவீங்களே. அப்புறம் இந்த கருவிக்கு என்ன வேலை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா உங்க வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு, நான் இப்போது 6 மாசமா பிரம்மச்சரியத்தில் இருக்கேன், எனக்கு சோசியல் அன்சைட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் இந்த பிரச்சனை காரணமாக நான் வேலைக்கு செல்ல பதட்டம், எப்போது இந்த பிரச்சனை பதட்டம் எப்போது இருக்கு, எப்போதுமே பதட்டம் இருக்கிறது, எல்லா உளவியல் மருத்துவர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டும் நோ யூஸ், அதே மாதிரி 1 வருடம் போனால் என்ன நன்மை கிடைக்கும், எனக்காக டைம் எடுத்து சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, 6 மாசம் வந்து நீங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கேன்னு சொல்றீங்க, உங்ககிட்ட தோட்டம் இருக்கு, தோட்டத்துக்குள்ள கிணறு இருக்கு, கிணறு நிறைய தண்ணீர் சேர்ந்தாச்சு, கிணறு நிறைய தண்ணீர் இருக்கு, ஆனா அந்த தண்ணீரை வச்சுக்கிட்டு நீங்க உங்கள் தோட்டத்தில் என்ன விவசாயம் செய்கின்றீர்கள், அதுலதான முக்கியம். நீங்க தண்ணீரை சேமிக்கிறீர்கள், ஆற்றலை விரயம் செய்யாதிருக்கிறீர்கள், பூமியில் உங்கள் தோட்டத்தில் உங்களுடைய காட்டினில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது, நீங்கள் வலிமை அடைகிறீர்கள். ஆனால் அந்த தோட்டத்தில் நான் எந்த பயனுள்ள விதைகளையும் போடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருந்தால் அந்த தோட்டம் உங்களுக்கு வருமானத்தை உருவாக்குமா, நீங்க காசு சம்பாதிக்கும்னு சொல்றீங்களே. அது மாதிரிதான் உங்களிடம் பிரம்மசிரிய ஆற்றல் இருக்கிறது, விந்துஜெயம் பயிற்சியிலிருந்து எல்லாமே செஞ்சு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். அடுத்தது அந்த ஆற்றலை எந்த செடிக்கு பாய்ச்சறது, எந்த விதத்துல நீங்க டைவர்ட் பண்றது, நீங்க உங்க கிட்ட இருக்கிற வித்து சக்திய வித்தையா எப்படி மாத்துறது, அதை எப்படி நீங்க கலைகளா மாத்துறதுன்னு, உங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எதுல நீங்க முன்னால போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல செயலில் இறங்குங்கள். நீங்கள் ஒரு விஷயம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை நீங்கள் பிரம்மச்சரியம் உங்களுக்கு கொடுத்தால் அந்த ஆற்றலை நீங்கள் தான் செயல்படுத்த வேண்டும். புரிஞ்சுதுங்களா, அந்த ஆற்றலுக்கு நீங்கள் செயலில் இறங்க வேண்டும். நீங்கள் சிறையில் இறங்குனீங்கன்னா தான் வான்காந்த ஆற்றலும் உங்களோடு துணை நின்று சப்போர்ட் செய்யும். புரிஞ்சுதுங்களா, நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து இறங்கிடுங்க. நீங்க வந்து அதுக்குதான் முத்திரை பைத்தல்ங்கிறது ஒரு துவக்கம். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பணம் சம்பாதிக்கணும் இது பண்ணணும்னு சொல்றீங்களே, அதை ஒரு நாளைக்கு ஒரு 108 தடவை சொல்லிதான் பாருங்களேன். அப்போ உங்களுக்குள்ள உங்களுடைய கவனம் அப்பதான் நீங்க திசை திருப்புறீங்க அந்த பாதையில, அப்போ உங்களுக்குள்ள யோசனை வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேஞ்ச் ஆயிருவீங்க. புரிஞ்சுதா, நீங்க சோசியல் அன்சைட்டி வெளி உலகத்துல பழகிறதுக்கு இதா இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல உங்களுக்குள்ளதான் அந்த தடை இருக்கு, வெளி உலகத்துல இருந்து உங்களை யாரும் ஒண்ணு சொல்ல, நீங்க தான் உங்களுக்கு தடையா இருக்கீங்க, உங்களுடைய தடையை உடைத்து கொண்டு நீங்க தான் வெளியில வரணும். அதுக்கான ஆற்றல் பிரம்மசரியம் கொடுக்கும். எப்படி உடைச்சிட்டு வெளியில வர்றது, மனதளவில் முதலில் முத்திரை பதித்தலை சொல்லிக்கொண்டே இருங்கள், 1008 முறை சொல்லுங்க. நான் வந்து மிக மிக கலகலப்பான மனிதனாக, அனைவரோடும் நல்லா பழகிற மனிதனாக, அதாக இதாக எப்படி ஆகணும் நீங்க விரும்புறீங்களோ அதை முதல்ல நீங்க உங்களுக்குள்ள பதிய வைங்க. அப்புறம் இயல்பா உங்களால முடியும், நீங்க ஒரு 4 நாள் உங்களுக்குள்ள முத்திரை பதித்தல் தெளிவா சொல்லிட்டீங்கனாலே 5வது நாள் நீங்களா வாண்டடா போய் எல்லாரோடய பேச ஆரம்பிச்சிருவீங்க, பேசறதுக்கு தூண்டுதல் கிடைச்சிட்டே இருக்கும், ஐயோ தூண்டும், அப்புறம் அது பெரிய விஷயமாவே இருக்காது. ஆச்சுங்களா, நீங்க போய் சோசியல் ஆன்சைட்டியோடு இல்லை இது போல வந்து வெளி உலகத்துல பழகறதுக்கு தயக்கம் காட்டிட்டு இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த நிலையில இருக்காங்க, ஆனா அவங்க பணம் சம்பாதிக்காமே இருக்காங்க. ஸோ பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்கள் கடமைகள் என்னவோ அதுல நீங்க உங்க வேலையில கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களை நோக்கி 4 பேர் வந்து பேசுவாங்க, எல்லாமே நடக்கும். நீங்கள் உங்கள் ஆற்றலை சரியான வகையில் மடைமாற்றம் செஞ்சு
அந்த வித்து சக்தியின் ஆற்றலை வித்தையாக மாற்றி வாழ்வில் உங்களுக்கு என்ன அடைய வேண்டுமோ நீங்க அடையும். உங்களுடைய நோக்கம் எதுவோ அதுக்கு ஆற்றல் துணையாக வரும். வாழ்க வளமுடன். என் பெயரை குறிப்பிட வேண்டாம். வாட் இஸ் தி நார்மல் மேன் விசஸ் பிரம்மச்சரியா மேன். டிஃப்ரெண்ட் இருக்கணும் இல்லை. ஆஞ்சநேயர் இல்லாம ராமாயணம் இல்லை. சோ பிரம்மச்சரியா கடைபிடிக்கும் ஒருவனை எல்லாம் அடைய முடியும் என்பதை பற்றி சொல்லுவோம். வாழ்க வளமுடன். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வீடியோல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஆற்றல் இருக்கு, எனர்ஜி இருக்கு. பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது உங்களிடம் இருக்கும் உற்பத்தியாகும் எனர்ஜியை நீங்கள் உங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த பாதையில் எப்படி அச்சீவ் பண்ண முடிய வேண்டுமோ அந்த பாதையில் நீங்கள் அச்சீவ் செய்து செஞ்சுக்கலாம். அந்த பாதை உங்களுடைய கர்மாஸ், உங்களுடைய உடல், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சூழல், உங்களுடைய ஊர், உங்களுடைய இருப்பிடம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய பல்வேறு விஷயங்களை சார்ந்து இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து எப்படி சொல்ல முடியும், நான் ஒரு நீங்க வந்து இப்படி பண்ணி இது ஆயிருங்க, ஏன்னா எனக்கு வெளி உலகத்துல விஷயங்கள் எல்லாம் போலி மாயே அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வெளி உலகத்துல நீங்க ஏதேனும் சாதிக்க வேண்டும் பண்ணணும், ஏன்னா அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தேவையும் கடமையும் இருந்தா அதுல உங்களுடைய கவனத்தை இது செய்து பிரம்மச்சரிய ஆற்றலை நீங்கள் நிலைப்படுத்தி கொண்டே அதற்கான செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்கள், நீங்க பிரம்மச்சரியத்தில் இருந்து இருக்கிறீங்கன்னா நீங்க உன்னங்களை ஜெயிச்சவரா இருக்கீங்க, புரிஞ்சுதா? உங்களையே நீங்கள் வென்றவராக இருக்கின்றீர்கள். நீங்கள் நிலைத்த நிலையில் இருப்பீர்கள். மற்றவர்கள் அதை இறந்து இறந்து பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் தேவையே இல்லை. முதல் விஷயம் நம்ம நம்மளா இருக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம நமக்குள்ள இருக்கும் நம்முடைய உயிராற்றலை, நம்முடைய சிவத்தை விரயம் செய்யாது காத்து கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும், தானாக நடக்க ஆரம்பிக்கும். எப்போது என்றால் நீங்கள் நிலைத்து நிற்க ஆரம்பிக்கும் போது. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள போயிடலாம். அதுல உங்களுக்கு பல பதில்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு குருதேவரின் மகள் வந்து ஒரு இளவரசனை எப்படி தன்னுடைய அழகையெல்லாம் அர்ப்பணிச்சு திருத்தினாங்க அப்படின்னு அந்த வீடியோ முழுசா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதிலிருந்தே ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இளவரசன் அந்த குருவுக்கு வந்து வயது ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவர் குருதேவரை வயது ஆயிடுச்சு. அவர் வந்து தவத்துல ஆழ்ந்து இறைநிலை அடைய வேண்டும் என்று அவர் வந்து குடும்பத்திலிருந்து விலகி, நான் போறேன், நீங்க பாத்துக்கோங்க, தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு அவரு ஒரு தவத்துல அமர்ந்து அவர் வந்து முக்தி அடைந்து விட்டார். அடுத்தது இந்த பெண், குருவின் பெண் வந்து அவன் தாயாரோடு இருக்காங்க. அந்த பெண் வந்து நாட்கள் போகுது, சில வருடங்கள் போகுது. போகும்போது என்ன ஆயிருது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, ஒரு ஆண் துணை இல்லாம இருக்கிறா, இப்படியே இருந்தா என்ன பண்றது, அவங்க அப்பா வந்து போயிட்டாரு, ஏன்னா வெளி உலகத்துல வாழ்ந்தாகணும், அவங்க சாப்பிடுறாங்க பிடிக்கிறாங்க, உலகத்து விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது உலகத்தின் கட்டுப்பாடுகள் வருது. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த பெண் இருந்தாலும் வைராக்கியமா, நான் தவம் பண்ணிட்டு இருப்பேன், நான் வந்து ஈசன் கோயிலுக்கு போவேன், பூஜை பண்ணுவேன், அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில அவங்க தாயார் வந்து ரொம்ப வயதாகி அவங்களும் வந்து இறுதி காலத்தை நெருங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெண்ணை வந்து எல்லாரும் பரிதாபமா பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. சரி, யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தாயார் நிம்மதியா போய் சேருவாங்க அப்படின்னு புலம்பல். இது ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த காலத்துல. இந்த மாதிரி ஒரு ஒரு குரு குருவுடைய பெண் தனியா முதிர்கண்ணியா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு இளவரசர், இன்னும் வேற நாட்டுடைய இளவரசர் வந்து காட்டுக்கு வேட்டையாடி கொண்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல மழை வருது. மழையில் ஒதுங்குவதற்காக இவங்க வீட்டின் சாளரத்தில் வந்து நிக்கிறார். அப்படி வந்து நிற்கும் போது இந்த பெண்ணை, அந்த குருவின் பெண்ணை வந்து இவர் பாக்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது, இது இவ்வளவு அழகா இருக்காளே, ரொம்ப அழகா இருக்காங்க, இவ்வளவு கியூட்டா ஒரு பொண்ணு இருக்கா, நாம வந்து எப்படியாச்சும் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணோடனே அந்த அந்த மழை, அந்த காலத்துல எல்லாம் வந்து திண்ணை இருக்கும், வெளியில வர்றவங்க வந்து தங்குற இடம் இருக்கும், அந்த மாதிரி இந்த பெண்ணே வந்து கொஞ்சம் இந்த சுடு தண்ணி இந்த சூடாக கொஞ்சம் ஏதாச்சும் கொடுத்து குளிர்ல நடுங்கிறாங்களே அப்படின்னு கொடுத்துட்டு போகும்போது அவர் வந்து கேட்டுறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வந்து எனக்கு வாழ்க்கை துணையாக வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கும்போது, அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, ஐயா என்னுடைய தந்தையார் வந்து இந்த மாதிரி ஒரு குருவா இருந்தாரு, அவர் சமீபத்துல காலம் ஆயிட்டாரு, அதே போல என்னுடைய தாயாரும் இறுதி கட்டத்துல இருக்காங்க, என்னால இப்ப வர முடியாது, எனக்கு என்னால எந்த முடிவு எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல, நான் வந்து சிவனே என்று கோயிலும் குளத்துக்கும் போயிட்டு என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு,
எனக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த ஆர்வமுமே இல்லாம இருக்கு, எனக்கு எந்த பதிலும் சொல்ல தெரியல, என் தாயார் இருக்காங்க நீங்க போய் பேசிக்கோங்க அப்படின்றாங்க. இவரு இளவரசர் வந்து சரி நாம அவங்க தாயார்கிட்ட பேசுவோமே அப்படின்ட்டு உள்ள போறாரு. அவங்க தாயாரிடம் பேசுறாரு. அவங்க தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம், சே இவ நாட்டோட இளவரசரே வந்துட்டாரே, கல்யாணம் முடிச்சு கொடுத்தரலாம், நம்முடைய பாரம் நீங்கிரும் அப்படின்ட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவின் பெண்ணுக்கு வந்து திருமணம் முடித்து அனுப்பி வச்சிடறாங்க. இந்த ஊர்லயே ஊரே திருவிழா கோலம் ஆயிருது, இளவரசரே வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க தாயாரு கடமை முடிஞ்ச திருப்தியில அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப இந்த குருவோட பொண்ணு ஒரு அரண்மனைக்கு போறாங்க ஆச்சுங்களா. எப்படி ஒரு வைராக்கியமான பொண்ணா இருந்தாங்க, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, தன்னுடைய அழகையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 நாள் விரதம் இருந்து என்னென்னவோ பண்ணி அந்த திருமண வாழ்க்கையில தப்பிக்கிறக்கு பாத்துருக்காங்க, ஆனா முடியல. இப்போ ஒரு குடும்ப சூழ்நிலையே இந்த மாதிரி மாறிடுது. அப்ப திரும்பவும் வேற வழி இல்லாமல் திருமணமாகி அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போன உடனே எல்லோரும் போல அவங்களும் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்குது. இளவரசனுக்கு இவங்க மேல ரொம்ப பிரியம், ஏன்னா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு ஒரு குருதேவரோட பொண்ணு, ரொம்ப மரியாதையா, ரொம்ப ரொம்ப அன்பா, ரொம்ப பிரியமா நடந்துக்கிறார். அப்புறம் நாட்கள் போகும்போது இவர் வந்து அந்த குருதேவரோட பொண்ணு தன் மனைவி கிட்ட வந்து பேசுறாரு. பேசும்போது ஆமா நான் வந்து கல்யாணமாகி சந்தோஷமா உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நான் உன்கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்தினாலும், நான் உன்கிட்ட எவ்வளவுதான் பிரியமா நடந்தாலும், நீ விரும்பினதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணினாலும், நீ ஏன் ஒரு ஜடம் மாதிரியே இருக்க, நீ ஏன் என்னுடைய ஆசை பாசம் இருப்பு வெறுப்பு எதையுமே என்கிட்ட காட்டாம இருக்க, நீ ஏன் எப்பவுமே ஒரு இறை சிந்தனையில் உன்னோட சுயத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு, எதுலயும் பற்று இல்லாம ஏமா இருக்கிற, ஏன் இந்த மாதிரி இருக்கிற, நீ எல்லார மாதிரி இன்பம் துன்பம் விருப்பம் எல்லாத்துலயும் இருந்தா நல்லா காலம் போறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த இளவரசர் வந்து குருவோட அந்த பொண் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார். அப்புறம் அவரு அவங்க வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, மரியாதை கொடுத்துருக்கீங்க, நான் எதுவுமே விரும்பினதில்லை என்னுடைய வாழ்க்கையில, நான் சிவமே கதி என்று என்னுடைய ஆற்றல் முழுமையையும் சிவத்தை நினைத்தே கழிக்க வேண்டும் என்று நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் சூழ்நிலை என்னை உங்களோடு இங்க அழைச்சிட்டு வந்திருக்கு, நான் உங்களிடம் சில கேள்வி கேட்கறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு என்னுடைய அறிவுக்கு தெளிவை ஏற்படுத்திட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பயனுள்ளவளா இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போல் என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன், ஆனா நான் எனக்குள்ள இருக்கிற இந்த சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த எனக்கு குருவோட பொண்ணாச்சா உஷாரா அப்படியே கேக்குறாங்க. கேட்டோடனே இளவரசரு அப்படியா என்ன கேள்வி கேளுமா நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு ஒன்னு கேக்குறாங்க. ஐயா நான் உங்க மேல ரொம்ப அன்பு மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிறேன், அப்படின்னா உங்களிடம் இருந்து ஆற்றல் வெளியேறுவதை என்னால் எப்படி பிரியமாக பார்க்க முடியும், முதல் கேள்வி. அதாவது இளவரசர் நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அரண்மனையில வச்சிருக்கீங்க, வாழ வச்சிட்டு இருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க, மரியாதை கொடுத்துருக்கீங்க, இப்பேற்பட்ட ஒரு மனிதரிடம் இருந்து உயிராற்றலை எடுத்து விட்ட பிறகு எடுப்பதற்கு மகிழ்ச்சியாக என்னால் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய உயிராற்றல் வெளியேறும் போது நீங்கள் பலவீனராக மாறுவதை நான் உணரும் போது எவ்வாறு என்னால் உங்களுக்கு சந்தோஷமாக ஈடுபாடு கொடுக்க முடியும், உங்கள் மரணத்தை கொண்டாடும் மனநிலையில் என்னை இருக்க சொல்கிறீர்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஆச்சுங்களா. அது கேட்டோன்னா இவரு ஷாக் ஆயிட்டாரு, என்னமா இப்படி சொல்றேன், அது எல்லா உயிர்களுக்குள்ளும் அது பண்ணிட்டு தானே இருக்காங்க, ஏன் ஒரு ஆடு மாடு ஒரு நாய் பன்னி பூனை எலி புழு பூச்சி எல்லாமே இந்த இன்பம் அனுபவிச்சுட்டு தானே இருக்கு, அதனால என்ன இது இன்பம் தானே, ஏன் நீ இப்படி சொல்ற அப்படின்னு அந்த இளவரசர் வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அந்த மனைவி திரும்பவும் கேட்கிறாங்க, ஐயா நீங்க சொல்றது கரெக்டு தான், நம்ம அனுபவிக்கிற இன்பத்தின் மூலமாக நம்முடைய உயிர் அழிகிறது, நாம பலவீனம் அடைகிறோம் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கு, அந்த அறிவு ஒரு நாய்க்கோ புழுவுக்கோ பூனைக்கோ இல்லையா ஐயா, அந்த மாதிரி அந்த உயிரினங்களுக்கு ஆசைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் இன்பத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே மடிகின்றன, ஆனா மனுஷன் ஆசைப்பட்டு இருக்கிறதுனால அந்த இன்பத்தை கூட முழுசா அனுபவிக்கிறது இல்லை, ஏதாவது சிந்தனையில்தான் அந்த அந்த இன்பத்தையும் அனுபவிக்கிறானே ஒழிய முழு அந்த நாய் மாடு ஆடு பன்னி இவைகள்
முழுமையாக எந்த எண்ணங்களும் இல்லாமல் அனுபவிக்கிற அந்த இன்பத்தை கூட மனுஷனால அனுபவிக்க முடியல. இப்படி பார்த்தா அந்த உயிரினங்கள் அனுபவிக்கிறது தான் உண்மையான இன்பமா இருக்கு. அந்த அளவுக்கு கூட இன்பத்தை மனுஷனால அனுபவிக்க முடியாத போது ஏதோ ஆசையினாலும் சிந்தனையினாலும் கற்பனை வலைகளினாலும் ஓடிக்கொண்டு இந்த ஒரு இன்பத்தை அனுபவிச்சுட்டு அதற்கு பதிலாக தன்னுடைய ஆற்றலை முழுமையா இழந்து பலவீனராக மாறுவது எந்த விதத்தில் உயர்வுன்னு நினைக்கிறீங்கன்னு அந்த பொண்ணு திருப்பி கேட்கிறாங்க. அதுக்கு இந்த இளவரசனுக்கு அப்படியே தலை சுத்தி போயிருது. என்னடா அது இப்படி சொல்றாளே, நம்ம மேல நம்ம கூட பிரியமா இருக்க மாட்டேங்கிறா. அதுக்கு காரணம் நம்ம மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்ற. எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு எனக்கு இன்னும் புரியலம்மா, நீ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படிங்கும்போது அந்த குருவோட பொண்ணு தன்னுடைய கணவரை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், கதை சொல்றேன், அந்த கதை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து நீங்க எனக்கு கேள்வி கேளுங்க அப்படின்னு தன் கணவரை பார்த்து குருவுடைய பொண்ணாக இருக்கும் மனைவியானவள் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு ஒரு நாட்டுல ஒரு ஒரே ஒரு இளவரசன், அந்த இளவரசனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தி பட்டம் சூட்டும் நிகழ்வு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அந்த இளவரசருக்குள்ள ஒரு ஆசை, உலகத்துல இருக்கிறதுலயே ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப அழகாக இருக்கிற ஹையஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ளை நான் மனைவியா கொண்டு வரணும்ட்டு அதற்கு வந்து ஒரு ஒரு படைகளை ஏவி விடுறார். அது சில ஒரு வருட ரெண்டு வருட ரிசர்ச்சுக்கு அப்புறம் எல்லா பெண்களின் படங்களும் வந்து சேர்ந்து அந்த படங்களை எல்லாத்தையும் பார்த்து ஒன்னு தேர்ந்தெடுத்து உலகத்திலேயே இவதான் அழகு அப்படின்னு ஒருத்தி தேர்ந்தெடுத்து அவளை நோக்கி இந்த இளவரசர் அந்த நாட்டுக்கு போய் பேசி அந்த பெண்ணை தன் மனைவியாக வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஆச்சுங்களா, இந்த கதையை வந்து குருவோட பொண்ணு தன்னுடைய கணவரிடம் சொல்லிட்டு இருக்கிறா. ஆச்சுங்களா, நான் உங்களுக்கு வந்து அதை சொல்றேன், அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி அழகா வந்திருக்கிற தன்னுடைய மனைவி மேல அபரிமிதமான அன்பு இளவரசருக்கு. பின்ன உலகத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல் கேர்ள், நான் சக்கரவர்த்தி, இவ பியூட்டிஃபுல் கேர்ள், இதுக்கு மேல என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்ட்டு டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணு மேல இருக்கிற பாசத்துல பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கிறார். அப்புறம் இவர் என்னதான் இருந்தாலும் சக்கரவர்த்தி, நாட்டோட மன்னர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வெளி வேலைகள் நிறைய இருக்கு இல்லைங்களா. அவர் வெளியில போறாரு, எல்லாரையும் சந்திக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, ஓகே, ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீல. இந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல அந்த அரண்மனையில் இருக்கும் ஒரு வேலைக்காரனிடம் மயங்கிடுறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த வேலைக்காரன் என்ன பண்றாரு, கடலை ஓட்டே இருக்கிறாரு. 24 மணி நேரமும் இளவரசி கூடவே சுத்திட்டு இருக்கிறாரு. கடலை போட்டு அந்த அரண்மனை பணியாளர் மேல இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துருது. அப்புறம் அந்த அந்த மகாராணியா வந்திருக்கிற அந்த இளவரசி பொண்ணுக்கு வந்து தன் கணவனோடு இணைஞ்சு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த அந்த வேலைக்காரன் அசிங்கமா இருக்கிறான், என்னதான் இருந்தாலும் நல்ல ஜாலியா பேசுறானே அப்படிங்கறக்காக அவன் மேல மட்டும்தான் இந்த இளவரசிக்கு ஈடுபாடு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த வேலைக்காரன் இருக்கிற இல்லைங்களா, அவன் என்ன பண்ணிடுறான், இரவு ஒரு 6-7 மணிக்கு இளவரசர் வந்த உடனே அவருக்கு வந்து போதைப் பொருள் கலந்து கொடுக்குறாரு, சாராயத்தை கலந்து கொடுத்துட்றாரு. என்ன சேர்ந்த போதைப் பொருளை, அப்ப இருந்த போதைப் பொருளை கலந்து கொடுக்குறாரு. அதை குடிச்ச உடனே இளவரசருக்கு வந்து மதி அப்படியே மழுங்கிருது. அப்போ அப்ப என்ன பண்ணிடுறான் அந்த வேலைக்காரன், என்ன பண்ணிடுறான், அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு வேலைக்கார பெண்ணை, ஒரு கொஞ்சம் வந்து கீழ்நிலையில் இருக்கும் ஒரு பெண்ணை வந்து இளவரசரிடம் என்ஜாய் பண்ண அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சா என்ன ஆயிடுது, இளவரசர் இருக்கிற போதையின் உச்சத்தினால அந்த பெண் கூட இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சார். ஆனா அவர் இளவரசர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, தன்னுடைய மனைவியோடு தான் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் உலகத்திலேயே பியூட்டிஃபுல் ஐஸ்வர்யராய விட பியூட்டிஃபுல்லா இருக்கிற பெண் கூட என்ஜாய் பண்றேன் அப்படின்ட்டு அவர் தன் டெய்லி நைட் வருவாரு, ட்ரிங்க்ஸ் போடுவாரு, அந்த வேலைக்காரியோட என்ஜாய் பண்ணுவார். அப்புறம் இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவாரு, மக இந்த அவ்வளவு அழகா இருக்கிற அந்த பொண்ணு மேல இளவரசி கூட போய் சந்தோஷமா இருப்பார். இப்படியே காலங்கள் போயிட்டு இளவரசர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, நான் உலகத்திலேயே என்னுடைய மனைவிதான் அழகு, அவ என் மேல உயிரியே வச்சிருக்கிறான், ஆனா நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைச்சு டெய்லி காலையில அந்த நினைப்புதான் சுத்திட்டு இருக்கிறார். ஆனா இரவு வந்தா வேலைக்காரி கூட தான் இருக்காரு. ஆக்சுவலா ஆனா இவர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா இன்பத்தை அனுபவிக்கிறது உலகத்திலேயே அழகான இருக்கிற பெண் கூட தான் அப்படின்னு. ஆனா உண்மையில் அப்படி நடக்கல, வேலைக்காரி கூட பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உண்மையில் அவருடைய மனசு அப்படி நினைக்க வச்சிருக்குது, ஏன்னா அந்த போதையினால. இப்பயே காலம் போகையில ஒரு நாள் வேலைக்காரன் கொடுத்த அந்த மதுவை குடிக்காமல் விட்டுறாரு. ஆனா பயங்கர அர்ஜஸ் டெய்லி ஆற்றல் விரயம் பண்ணி அந்த பழக்கம் இருந்ததுனால அந்த வேலைக்காரி வந்து அந்த ரூம்குள்ள வர வந்தோடனே அந்த அந்த காம எண்ணம் உச்சத்துல இருக்கிறதுனால அந்த மதுவே இல்லாம கூட அந்த வேலைக்காரி கூட இன்பத்தை அனுபவிக்கிறார்.
அனுபவிச்சுட்டு ஒரு வெறுப்பாயிருது. எங்க நம்முடைய மனைவியை காணுமே, இவன் வந்துட்டு இருக்கிறாளே, இவன் எதுக்கு வந்தானே, நீ எதுக்கு வந்தேன்ட்டு டென்ஷன்ல ஆற்றல் விரையும் போல பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு கத்துறாரு. கத்துனோடனே அவரு அந்த வேலைக்காரி பயந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிடுறான். இந்த மாதிரி வந்து உங்க மகாராணி வந்து அந்த வேலைக்காரன் கூட இருக்கத்தான் விரும்புறாங்க, அதனால இரவான என்னை அனுப்பிடுவாங்க, நீங்க ஆற்றல் விரையும் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் சந்தோஷமா இருந்துட்டு வந்து உங்க கூட படுத்துக்கிறாங்க, இப்படிதான் டெய்லியுமே கடந்த சில மாதங்களா நடந்துட்டே இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே இளவரசருக்கு வந்தது கோபம், பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. என்னது என்னது உலக, நான் வந்து உலகத்திலேயே அழகா இருக்கிற பெண்ணு பெண்ணுன்னு நினைச்சிட்டு நான் இத்தனை என்னுடைய வாழ்க்கையே ஏமாந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உங்கூட ஒரு இப்படி ஒரு பெண் கூட வாழ்றதுக்கா நான் சக்கரவர்த்தியெல்லாம் ஆகணும்னு நினைச்சேன், ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு மனசு நொந்துடுறாரு. கடைசியில வெளியில வந்து பார்த்தா அந்த அந்த இளவரசி மகாராணி வேலைக்காரன் கூட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு வாழ்க்கையே வெறுத்துருது, அந்த வேலைக்காரனை வெட்டிடுறாரு. அப்புறம் கடைசியில இவரு வாழ்க்கை என்ன இவ்வளவு போலியா இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு ஊர் உலகமெல்லாம் மெச்ச கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா வீட்டுக்குள்ள இப்படி இருந்தா அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அவரு வாழ்க்கையே வெறுத்துட்டு கடைசியில எல்லாமே போலி, நான் இன்பத்தை அனுபவிச்சேன்னு நான் நம்பிட்டு இருந்ததும் போலி, நான் என்னை நான் என்னால சுத்தமா விருப்பமே இல்லாத ஒரு விருப்பமே அந்த பெண்ணுக்கு போயிடுச்சு, என் மேல விரும்பித்தான் அவ கல்யாணம் முடிச்சு வந்தா, ஆனா என் மேல சுத்தமா விருப்பம் இல்லை, நான் என்னத்தை என்ன வாழ்க்கையில் இது என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த இளவரசரே குழம்பி போய் இது போலியான வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தவம் பண்றதுக்கு போயிடுறாரு, குருகுலத்துக்கு போயிடுறாரு அப்படின்னு அந்த இளவரசி வந்து சொல்லிட்டு அந்த குருவுடைய பெண் அதாவது வந்து தன்னுடைய கணவனிடம் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதையை கேட்டு கொண்டிருந்த கணவருக்கு வந்து அவரும் இளவரசர் தானே, கேட்டுட்டு இருந்ததுக்கு அப்புறம் அப்பதான் உரைக்க ஆரம்பிக்குது, உண்மையிலேயே இன்பம் அப்படிங்கிறது இந்த இளவரசன் நம்பிட்டு இருக்கிற மாதிரி வெளிப்பொருள்கள் இருந்து இல்லை, அந்த இளவரச உண்மையான இன்பங்கிறது நம்முடைய உடம்புல இருந்தே தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அப்படி புரிய ஆரம்பிச்சோன்னே அந்த குருவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஐயா இதுதான் என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச உண்மை, எந்த இன்பமும் வெளியிலிருந்து நமக்கு வராது, நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நம்ம விரயம் செஞ்சுட்டு தான் நமக்கு அந்த இன்பம் வருது. அப்போ அவ்வளவு உலகிலேயே மிக 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 அழகா இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு அசிங்கமா இருக்கிற அந்த வேலைக்காரனின் மீது ஆர்வம் வந்து போறதும் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து மாறி போறதும் இந்த அளவுக்கு தான் உலகத்தில் வந்து வெளி உலகத்தின் மீது பற்று வைக்கும் போது இந்த அளவுலதான் இருக்கும். இதுக்கு நம்ம பெருசா நம்புனா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் ஆச்சுங்களா. அதனால ஐயா நீங்க உங்கள் ஆற்றலை உங்களுக்குள்ளாகவே வைத்து உங்கள் சுயத்தை நீங்கள் உணர்ந்து வாழ பழகுங்கள் அப்படின்ட்டு குருவோட பொண்ணு தன்னுடைய கணவருக்கு அட்வைஸ் பண்றாரு. அப்புறம் திரும்பவும் சொல்றாங்க, உங்களுடைய தந்தையார் எவ்வளவோ மனைவிகள் எவ்வளவோ சொந்தங்கள் எவ்வளவோ சொத்து பத்து நாடு அரண்மனை எல்லாம் இருந்தாலும் அவர் ஏதேனும் ஒரு வருத்தத்திலேயே தானே இருக்காரு, அப்படி என்ன சந்தோஷத்தை அவர் அனுபவித்து விட்டார், உலகத்தில் இருக்கும் பேரரசர்களைப் போல வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவருக்குள்ளும் அந்த வருத்தம் தானே இருக்கு, நிம்மதியா அவர் ஒரு நாள் இருந்தும் நான் இங்க பார்த்தது இல்லைங்களே ஐயா, உண்மையான இன்பம் அப்படிங்கிறது வெளி உலகத்திலிருந்து நமக்கு கிடைச்சிடாது, வெளி உலகத்தில் இருந்து கிடைச்சிடாது அப்படிங்கும் போது நீங்க என்னிடமிருந்து ஒரு இன்பம் வந்துடும்னு நீங்க நினைக்காதீங்க ஐயா, எங்கிட்ட இருந்து எந்த இன்பம் உங்களுக்கு வர்றதில்லை, நீங்கள் அனுபவிப்பது உங்களுடைய ஆற்றல் விரயத்தை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அந்த குருவோட பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கல. அதை இந்த இளவரசனும் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்ட உடனே இவரும் தன்னை தனக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு, தவத்தில் இருக்க ஆரம்பிக்கிறாரு, தனக்குள் இருக்கும் அதே சிவம்தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறதுங்கிறது புரிய ஆரம்பிக்குது, அதுவே தன்னுடைய தந்தையாருக்கும் போதிக்கப்படுகிறது, அதுவே எல்லாருக்கும் மந்திரி எல்லாருக்குமே வந்து ஞானம் வந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த குருவோட பொண்ணு தான் மட்டும் அந்த தவத்தில் இருக்கணும்னு நினைச்சதோடு இல்லாம அந்த அந்த ஒரு பெண் ஒரு உயர்ந்த இடத்துல போய் இளவரசியாக இருக்கிறதுனால அந்த நாடே இந்த ஞானத்தை பெற ஆரம்பிக்குது, ஆன்மீகம் வளர்கிறது, அந்த தேசம் முழுமையும் வெளி உலகத்தின் மீது இருக்கிற பற்று குறைய ஆரம்பிக்குது, நாடே செழிப்பாக இருக்கிறது அப்படிங்களா ஒரு கதை சொல்லி முடிச்சாச்சு. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா வாங்க, நீங்க ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு அதை இன்பம்னு சொல்லாதே, அது இன்பம் இல்லை, நம்முடைய மரணம் தான். எப்படி வந்து நம்முடைய திருமூலர் அதான் சொல்லுவாரு, கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா வீடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ அப்படிம்பாரு ஆச்சுங்களா.
எப்படி வந்து ஒரு யானையை வந்து யானையை வந்து பிடிக்கணும்னா ஒரு குழி வெட்டி வைக்கணும், அதுக்குள்ள பெண் யானையை கட்டி வைக்கணும், கோடி தாலி கொடி சொல்லுவாங்க, கோடி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆண் யானையை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் யானையை வச்சு தான் அந்த யானையை உள்ளுக்குள்ள குழியில தள்ளி பிடிக்க முடியும். அந்த மாதிரி உங்களை அதுதான் சித்தர் சொல்றாரு, கோடி காட்டி யானையை அந்த கோடியை பார்த்து பெண்ணை பார்த்து மயங்கிட்டு வர்ற அந்த யானையை இறைவன் என்ன தண்டனை கொடுக்குறாரு, அந்த தண்டனை யானையுடைய தந்தம், அந்த தந்தத்தை வெட்டணும்னா அந்த யானையை கொல்லணும், அந்த யானையை கொன்று உரிச்சு அந்த தந்தத்தை எடுத்து இந்த மாதிரி மாறுது. ஏன் இந்த இந்த தண்டனை அந்த யானைக்கு கிடைக்குது, ஆண் யானை கிடைக்குதுன்னா இந்த பெண் யானையின் மீது மயங்கி கொண்டு வந்ததுனால் அந்த அந்த பெரிய தண்டனை கிடைக்குது. அதுதான் சித்தர் தெளிவா ஒரே வரியில் சொல்றாரு, கோடி காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா. பாருங்களேன் இறைவன் எவ்வளவு பெரிய தண்டனைகளை கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஒரு மயக்கத்துல போய் சிக்கினா அவன் கொன்று உரிக்கிறதுக்கு இறைவன் தயங்குறது இல்லை, தண்டனை கடுமையான தண்டனை கிடைக்கும். உங்க வாழ்நாள்ல நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க, ஆற்றல் விரயம் செஞ்சுட்டா பெருசா சாதிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அதான் கோடி காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா, வீடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ. இந்த வெளி விஷயத்துல எதுக்கு நான் மயங்க போறது கிடையாது ஆச்சுங்களா. இனப்பெருக்க பாகங்கள் எழுச்சி அடையுதுன்னா அதுல மதிமயங்கிறது இறைவன் நம்மளை கொன்று உரிச்சிருவாரு, புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தை நான் பேசிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன், மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.